இப்ப நான் ஷேர் பண்ணிக்க போற 5 செக்யூரிட்டி மெஷர்ஸ் நீங்க உங்க பினான்ஸ் அக்கவுண்ட்ல செக் பண்ணாமடோ ஃபாலோ பண்ணாம விட்டுட்டீங்கனால் மேபி உங்களுடைய பணம் பிரைவேட் டேட்டா ஐடென்டிட்டி ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க, அவேரா இருங்க. ஸோ முதல் விஷயம், நீங்க பினான்ஸ் அக்கௌண்ட்டை பயன்படுத்தும் போது சம்திங் சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க பாஸ்வேர்டை இப்பவே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பினான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்க ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி செஷனுக்குள்ள போனீங்கனால் கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள என்ட்ரு ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷனே உங்களுக்கு ஷோ ஆகும். பட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிங்கனால் P2P செல்லிங் அண்ட் பேமெண்ட் சர்வீஸ் பினான்ஸ் கார்டு மாதிரியான விஷயங்களை நீங்க பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியில இருந்து உங்க டேட்டாவை ஹேக் ஆகாம பாத்துக்கிறதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை பண்ணலாம். ரெண்டாவது, அதே செக்யூரிட்டி செஷன்ல டிவைஸ்க்குள்ள போகும்போது என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்குது, எங்க லொகேஷன்ல இருக்குது, என்ன ஐபி அட்ரஸ்ல இருக்குது, என்ன டேட்ல இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. மேபி இந்த டிவைஸ் செஷன்ல பார்க்கும்போது ஒரு சில டிவைஸ் இங்கெல்லாம் நம்ம பினான்ஸ் லாகின் ஆயிருக்கா, நான் ஒண்ணுமே பண்ணலையே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நீங்க மேல எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்னென்ன டிவைஸ் தேவையில்லையோ அதெல்லாமே டெலிட் பண்ணிட்டீங்கன்னா வேற வேற கண்ட்ரில இருந்தோ வேற வேற ஸ்டேட்ல இருந்தோ சம்திங் சஸ்பிஷியஸா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய டிவைஸை நீங்க இந்த இடத்துல டெலிட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. மூன்றாவது, உங்களுடைய செக்யூரிட்டி செஷன்ல இருக்கக்கூடிய அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படின்றது. நார்மலா நீங்க வேற வேற டிவைஸ்ல நீங்க தான் லாகின் பண்றீங்கன்னா கண்டிப்பா SMS ஆத்தன்டிகேஷன் வரும், இமெயில் ஆத்தன்டிகேஷன் வரும். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது அத்தன்டிகேட்டர் வெரிஃபிகேஷன் ஆப் மூலமா நீங்க வெரிஃபை பண்ணிட்டு என்டர் ஆகும்போது ரொம்பவே சேஃபா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்க கீழே எனபிள்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் மூலமா ஒரு 6-8 டிஜிட் நம்பரை பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சேம் டிவைஸ்ல, அது கொஞ்சம் சேஃபா இருக்கும். அதை கூட ட்ரை பண்ணிட்டு எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நாலாவது, உங்க அப்ளிகேஷன் மூலமா பினான்ஸ் லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க, நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டும் எக்ஸாக்டா கரெக்ட்ன்றது உங்களுக்கே தெரியுது, ஆனாலுமே சம்திங் சஸ்பிஷியஸா பாஸ்வேர்ட் ராங்னு வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செல்ஃப் சர்வீஸ் பேஜோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணும்போது வெப் பேஜ் மூலமாவே உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க ரீசெட் பண்ணிக்க முடியும் உங்க மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸை பயன்படுத்தி. ஸோ நீங்களுமே அனாலிசிஸ் பண்ணிட்டு செல்ஃப் சர்வீஸ் பேஜ் மூலமா உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு லாகின் பண்ணி பாருங்க, மேபி லாகின் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அட் லாஸ்ட் அஞ்சாவது, இல்லப்பா எனக்கு பினான்ஸ்ல வேற ஏதோ இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது, நான் பினான்ஸ் டீம் கிட்டே டேரக்டா சேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ் பாசிபிள் தான், பட் ஒரு சில டைம்ல டேரக்டா அவங்களே நீங்க சேட் பண்ணும்போது ஃபாஸ்டாகவும் ரிப்ளை பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி நீங்க சேட் பண்றதுக்கு உண்டான பினான்ஸ் சப்போர்ட் டீமோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாகின் பண்றீங்களா விசிட்டரா இருக்கீங்களான்னு கேட்கும். நீங்க விசிட்டரா இருக்கீங்க அப்படின்றத கிளிக் பண்ணும்போது சேட் செக்ஷன் ஓப்பன் ஆகும், அந்த இடத்துல உங்க குவெரியை சொல்லிட்டு சேட் பண்ணலாம். அண்ட் ஒரே ஒரு போனஸ் பாயிண்ட், கடைசியா உங்க பினான்ஸ் அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டி செஷனுக்குள்ள போகும்போது ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் ஆக்டிவிட்டி செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஆக்சுவலா எனக்கு இந்த பேஜில் பிளாங்கா காட்டுது, மேபி உங்களுக்கு லாகின் ஆக்டிவிட்டிஸ்ல வெவ்வேறு டிவைஸ் வேற வேற லொகேஷன்ல காமிக்குதுன்னா அதையுமே செக் பண்ணிட்டு நம்ம தான் லாகின் பண்ண ட்ரை பண்ணிருக்கோமா இல்ல வேற ஏதோ டிவைஸ் சஸ்பிஷியஸா லாகின் ஆக்டிவிட்டிக்குள்ளயோ செக்யூரிட்டி ஆக்டிவிட்டிக்குள்ளயோ வந்து காமிக்குது அப்படின்னா நீங்க அந்த அக்கௌண்ட் டிசபிளும் பண்ணி வச்சுக்கலாம், சைட்லயே உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். ஓகே, இப்ப நான் சொன்ன 5 பாயிண்ட் பிளஸ் ஒரு போனஸ் பாயிண்ட்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்க பினான்ஸ் அக்கௌண்ட்டை கொஞ்சமாவது செக்யூர் பண்றதுக்கு அப்படின்றத நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் வாட்ஸ்அப்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செஷன்ல கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா.